ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். ஃபைனலி வெல்கம் டு 3D 4D யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, சினிமா 4D அப்படிங்கிற ஒரு அனிமேஷன், அதாவது 3D சாஃப்ட்வேர் டூல்ல நம்ம இன்னைக்கு டெக்ஸ்ட், அதாவது 3D டெக்ஸ்ட்ல எப்படி ரெயின்போ வாட்டரை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த டியூட்டோரியல். ஸோ இந்த டியூட்டோரியல ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத ஷோ கேஸ் பண்ணிடுறேன். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு 3D டெக்ஸ்ட்ல நம்ம ரெயின்போ வாட்டர் எப்படி ஃபில் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த டியூட்டோரியல். இந்த டியூட்டோரியல்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ரியல் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு பிளகின் இருக்கு, சினிமா 4Dக்காக உருவாக்கப்பட்ட அந்த ரியல் ஃப்ளோ பிளகின் வச்சுதான் நம்ம இன்னைக்கு இந்த டியூட்டோரியல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த ஷோ கேஸ்ல பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதை நான் டெலிட் பண்ணிடுவேன். ஓகே, பார்த்துட்டிங்களா, நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது இந்த 3D மெஷ் டெக்ஸ்ட்ல நம்ம ரெயின்போ வாட்டர், அதாவது ரெயின்போ கலர் வாட்டரை ஃபில் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை எப்படி சினிமா ஃபோர்டியில் பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த டியூட்டோரியல். ஸோ இந்த டியூட்டோரியல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, என் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்களோட சினிமா ஃபோர்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி விண்டோ தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா இதுதான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சினிமா ஃபோர்டியில் நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணால் இப்படி தான் வந்திருக்கும். இப்போ இதுதான் நம்மளோட ரிப்போர்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 3D டெக்ஸ்ட்டை உருவாக்க போகிறோம். 3D டெக்ஸ்ட்டை சினிமா ஃபோர்டியில் உருவாக்குறது ஒரு சப்ப மேட்ரு. அது என்ன, மோக்ராஃப், மோடெக்ஸ்ட், குவேட், 3D டெக்ஸ்ட், அவ்வளோதாங்க. ஒரு 3D டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த 3D டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணணும். நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே டெக்ஸ்ட் பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெகுலர்லேருந்து போல்டு அப்படிங்கிற போல்டுக்கு மாற்றிடுவோம். போல்டுக்கு அப்புறம் லெஃப்ட் டு மிடில். ஸோ நம்மளோட 3D டெக்ஸ்ட் வியூ போட்டோட மிடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஒரு 30 இன்க்ரீஸ் பண்ணிட்டு 30 வச்சுக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, 3D டெக்ஸ்ட்டோட ஃபில்டர் கேப்ஸை ஃபில் பண்ணணும், அதாவது கேப்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் கேப் எவ்வளோ இருக்கணும், எண்ட் கேப் எவ்வளோ இருக்கணும், ஸ்டார்ட்டில் ஃபில்டர் கேப், எண்ட்லையும் ஃபில்டர் கேப், ஓகேவா. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நீங்கள் ஸ்டெப்ஸ் வந்து கூட்டிக்கலாம், ரேடியஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட கேப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு இதுவே போதும், அதாவது ஸ்டெப்ஸ் வந்து 1, ரேடியஸ் 5. இதே தாங்க ஸ்டெப், அதாவது ஸ்டார்ட்லையும் எண்ட்லையும் ஒரே வேல்யூ வச்சுக்கலாம். ஒரே வேல்யூ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மோ டெக்ஸ்ட் பார்த்தீங்களா, அதாவது இந்த 3D டெக்ஸ்ட்டை எடிட்டபிளுக்கு மாற்றணும். எடிட்டபிளுக்கு மாற்றுறதுக்கு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கீபோர்டில் சியை ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மோடெக்ஸ்ட்டை செக் பண்ணி, அதாவது செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, செலக்ட் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். இது பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மோடெக்ஸ்ட்டை ஒரே ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ ஒரே ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிமே தான் நம்ம வாட்டரை எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வாட்டரை எப்படி சினிமா போடியில் நம்ம எதை வச்சு கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு நம்ம சினிமா ஃபோர்டியில் தனியாக ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணணும். அது பேர் தான் ரியல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரியல் ஃப்ளோ பிளகின் இல்லை அப்படின்னா, நம்மளோட வாட்டர் சிமுலேஷன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வாட்டர் சம்மந்தம், அதாவது லிக்யூட் சம்மந்தமாக நீங்கள் மாடல் பண்ணணும், இல்லை அனிமேஷன் பண்ணணும் அப்படின்னா, சினிமா ஃபோர்டியில் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரியல் ஃப்ளோ அப்படிங்கிற பிளகின் உங்களுக்கு வேணும். ஸோ இந்த பிளகின் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த பிளகின் வந்து ஃப்ரீயாக நம்ம சேனல் கீழேயே, அதாவது யாரெல்லாம் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி இந்த இது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, அவங்களுக்குலாம் நான் ஃப்ரீயாக தரேன், இந்த பிளகினை நான் தரேன். ஸோ என்ன புரிஞ்சதா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த பிளகின் ஃப்ரீயாக தரப்படும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரியல் ஃப்ளோ வச்சுனா விளாட போகிறோம். ஸோ ரியல் ஃப்ளோ சூஸ் பண்ணிட்டு செலக்ட் த சீன், அதாவது ஒரு சீனை க்ரியேட் பண்ணிடணும். சீனை க்ரியேட் பண்ணணும், ரியல் ஃப்ளோவோட ஐக்கான் வந்து கீழே வந்துடும். இந்த ஐக்கான் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷனில் டிஸ்பிளே ஐக்கான அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஐக்கான் போயிடும். ஸோ இப்போதைக்கு ரியல் ஃப்ளோ ஐக்கான் வேணும், ஏன்னா ரியல் ஃப்ளோ தான் நம்ம கிட்ட வாங்கினது. ஸோ அவங்க வந்து மறந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரியல் ஃப்ளோவை சூஸ் பண்ணியாச்சா, இதுக்கப்புறம் எமிட்டரை சூஸ் பண்ணுறோம், அதாவது வாட்டர் எமிட் பண்ணுற ஷேப்பை சூஸ் பண்ணணும். அதுக்கும் ரியல் ஃப்ளோ எமிட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போனோம் அப்படின்னா, எமிட்டர்ஸோட ஷேப்ஸ் எல்லாமே இருக்கும், அதாவது சர்க்கிள் ஷேப்பில் உங்களுக்கு எமிட் ஆகணுமா, சிலிண்டரா, ஃபில்லா, இமேஜா, லைன், லீனியரா, ஆப்ஜெக்டா, இல்லை ஸ்பியரா, ஸ்ப்ளைனா, இல்லை ஸ்கொயரா, இல்லை ட்ரையாங்கிளா, இந்த ஷேப்ஸில் எந்த ஷேப்ஸ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ தேவைப்படுறது ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ஷேப்பை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்கொயர் எமிட்டர் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மவுஸ் மிடில் பட்டனை கிளிக் பண்ணி வியூஸை பார்க்கணும். இந்த வியூஸை பார்த்துட்டு டாப் வியூக்கு போயிடும். ஸோ டாப் வியூக்கு போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்திருக்கிற எமிட்டரோட சைஸை நம்மளோட 3D டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அட்ஜஸ்ட் இதை இது வரைக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பெர்ஸ்பெக்டிவ் வியூக்கு மறுபடியும் பெர்ஸ்பெக்டிவ் வியூக்கு போகணும் அப்படின்னா, இதை நம்ம மேலே கொண்டு வந்துக்கலாம். பெர்ஸ்பெக்டிவ் வியூக்கு போகணும் அப்படின்னா, மவுஸ் மிடில் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வியூஸ் வந்துடும். அந்த வியூஸில் எது எது வேணுமோ அதுக்கு நீங்கள் போய்க்கலாம். நம்ம இப்போ தேவை பெர்ஸ்பெக்டிவ். ஸோ எமிட்டரை சூஸ் பண்ணிக்கோங்க, எமிட்டரை உள்ள. ஸோ இப்போது எமிட்டரை சூஸ் பண்ணியாச்சு, அதாவது எமிட்டர் எங்கேருந்து எமிட் பண்ணணும் அப்படிங்கிறத எமிட் ஆகணும் அப்படிங்கிற பிளேஸை நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா,
எமிட்டரை செக் பண்ணணும். எமிட்டரை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மோடெக்ஸ்ட் அப்படிங்கிறத மோடெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரியல் ஃப்ளோ கொலைடர் அப்ளை பண்ணணும். அதாவது சிமுலேஷன், நம்ம முன்னாடி பார்த்த அனிமேஷன்ஸ் எல்லாத்துலேயும் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே விழுந்து நிற்கணும், அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொலைடர் பாடி அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ரியல் ஃப்ளோ ப்ளகின் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த கொலைடர் பாடி அப்ளை பண்ணால் நம்மளுக்கு அந்த வாட்டர் வந்து அந்த ஆப்ஜெக்டில் விழாது, அந்த கொலைடர் பாடி யூஸ் ஆகாது. அதுக்காக தான் ரியல் ஃப்ளோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கொலைடரை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரியல் ஃப்ளோ கொலைடரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ மெஷ் மேலே ரியல் ஃப்ளோ கொலைடரை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த மெஷ்ஷுக்குள்ளே அந்த வாட்டர் எமிட்டர்ஸ், அதாவது வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ள விழுகும். அதாவது கீழே விழுகாமல் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே விழுகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எமிட்டரை நம்ம மெஷ்ஷோட மெஷ்ஷுக்கு மேலே இருக்கிற மாதிரி வைக்காமல் மெஷ்ஷுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சால் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட வாட்டர் வந்து உள்ளே விழுகும். இல்லை அப்படின்னா வெளியே சதவி போகும். இப்போ நம்ம அனிமேஷனை பார்த்தோம் அப்படின்னா புரிஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து மேலே போகுது. ஏன் அப்படின்னா வாட்டர் எமிட்டர் வந்து மேலே இருக்குது, அதாவது டெக்ஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் மேலே தான் போகும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் எமிட்டரை நம்ம அதாவது எமிட்டரை சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதாவது மெஷ்ஷுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ மெஷ்ஷுக்குள்ளே இப்போ வாட்டர் எமிட்டர் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெஷ்ஷை வியூ போர்ட்டில் இருந்தும் ரெண்டர் வியூவில் இருந்தும் நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த டெக்ஸ்ட் இனிமே தேவையில்லை. இப்போ நமக்கு அந்த டெக்ஸ்ட் தேவை அப்படின்னா மறுபடியும் நம்ம இந்த டாட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். ஸோ இப்போ ரெட் டாட்டில் வச்சுருவோம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட்டில் அந்த வாட்டர் பாட்டிகள் ஃபில் ஆகிறத பார்க்கலாம். ஸோ எஸ் இது ஃபென்டாஸ்டிக்காக ஃபில் ஆகிறதா பார்த்தாச்சா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பார்ட்டிகல்ஸில் மெஷ் வரணும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் ரியல் ஃப்ளோ கியர்ஸ் மெஷ் ஏர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மெஷ் ஏர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணாலே போதும் உங்களோட வாட்டர் பார்ட்டிகல்ஸ், அதாவது வாட்டர் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக மெஷ் ஆகணும். ஸோ இந்த மெஷ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்னா இந்த மெஷோட ஸ்மூத்னஸ் அப்புறம் திக்னஸ் எல்லாத்தையும் நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு கன்வீனியன்ட்டான மெஷ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை தான் பண்ண போகிறோம். ஸோ மெஷரை சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க நம்மளோட மெஷ் எப்படி இருக்குது. ஸோ இந்த மெஷ்ஷை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேடியஸ் ஒரு 4 அப்புறம் ஸ்மூத்னஸ் 1 திக்னஸ் 0.6 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மெஷரோட ரேடியஸ் கம்மியாக இருக்கும், ஸ்மூத்னஸ் அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கும், திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதுக்கு மேலேயும் நமக்கு இன்க்ரீஸ் வேணும், அதாவது ஸ்மூத்னஸ் வேணும் அப்படின்னா சப் டிவிஷன் சர்ஃபேஸ் அப்ளை பண்ணிக்கலாம், வேறு பிரச்சனையே கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மெஷ்ஷை வந்து நமக்கு தேவை. ஏன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதாவது நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட 3D டெக்ஸ்ட்ல எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லணும். ஸோ நம்ம உங்களுக்கு இந்த இது வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ஹைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட மெஷ்ஷுக்கு மெட்டீரியலை அப்ளை பண்ண போகிறோம். இந்த மெஷ்ஷுக்கு எப்படி மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மெட்டீரியல் டெலிட் பண்ணிடுறேன், இதை டெலிட் பண்ணிடுறேன், இது இருக்கணும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் என் அப்படின்னு அப்படின்னா கிரியேட், அதாவது ஒரு மெட்டீரியல் கிரியேட் ஆகும். இல்லை அப்படின்னா கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணி நியூ மெட்டீரியல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலும் நியூ மெட்டீரியல் கிரியேட் ஆகும். ஸோ டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த மெட்டீரியல் எடிட்டர் விண்டோவில் தான் நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம். இது இருக்கட்டும், நோ நீட். கலர் டெக்ஸ்சர் கிரேடியன்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எங்கே ஒரு ஆரோ கீ காமிக்கும், அந்த ஆரோ கீ அனுப்பணும் அப்படின்னா லோட் ப்ரீசெட்ஸ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கலர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் கலரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மெஷ் மேலே தான் நம்மளுக்கு அதாவது இந்த வாட்டர் மேலே ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரெயின் வாட்டர் வந்து வந்துடும். நம்மளோட வாட்டர் அதாவது நம்மளோட ரியல் ஃப்ளோ வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெயின்போ கலருக்கு மாறிடும். இதை இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட்டு வந்து ஃபில் ஆகிறத பார்க்கலாம். எஸ் ஆசம் டு ஃபில் தி டெக்ஸ்ட். ஸோ இன்னும் உங்களுக்கு இந்த வாட்டரில் எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம நாய்ஸியை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ரியல் ஃப்ளோ கியர்ஸ் விண்ட் அண்ட் அட்ராக்டர், அதாவது இந்த அட்ராக்டர் கிராவிட்டி இதெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா சிமுலேட் எமிட்டர் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இதில் பார்த்துருப்போம் அப்படின்னா மோக்ராஃப் எஃபெக்டர், அதாவது ரியல் ஃப்ளோ கியர்ஸ் எஃபெக்டர் அவங்களே கொஞ்சம் எஃபெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாய்ஸ் ஃபீல்ட் அப்படி நாய்ஸ் ஃபீல்ட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கோம். ஸோ நாய்ஸ் ஃபீல்டை சூஸ் பண்ண போகிற ப்ளே பண்ணி பார்ப்போம் நம்மளோட வாட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்டர் நாய்ஸியாக வரதை பார்க்கலாம், அதாவது கேப்ஸ் விட்டு நாய்ஸியாக அனிமேட் ஆகிறத பார்க்கலாம். எஸ் 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 ஆசம் யா. இப்போ நம்ம ரெண்டு வியூவை பார்ப்போம். யா ஓகே. இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் அதாவது ரெயின்போ கலர் ரெயின்போ வாட்டர் கலர் ஃபில் ஆகிறத பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சின்ன சின்ன செட்டிங்ஸ் தான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கிளாஸ் மெட்டீரியலை அந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவோம். ஏன்னா ஒரு கிளாஸுக்குள்ளே ரெயின்போ வாட்டர் கலர் அந்த ரெயின்போ கலர் வாட்டர் வந்து ஃபில் ஆகிறத பார்க்கலாம். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் மெட்டீரியலை சூஸ் பண்ணிப்போம். இதை தூக்கி இந்த மெஷ் மேலே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளோட மெஷ் வந்து கிளாஸி மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால வியூ ஆகும். இப்போ நம்மளோட இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ரெயின்போ கலர் வாட்டர் வந்து நம்மளோட டெக்ஸ்ட் அதாவது கிளாஸ் டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஃபில் ஆகிறத நம்மளை நம்ம பார்க்கலாம். இது ரெண்டர் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா எஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏவும் நம்மளுக்கு ரெண்டர் ஆகும். அதாவது இங்கே நம்ம ரெண்டர் வியூவில் ரெண்டர் வியூ ரெண்டர் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு, அதாவது இந்த ரெண்டு பாயிண்டையும் அன்செக் பண்ணியாச்சு. அன்செக் பண்ணின பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளோர் வேணும். ஸோ அந்த ஃப்ளோரை
கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இன்னொரு ஃப்ளோர் வேணும். ஸோ இன்னொரு ஃப்ளோரை வந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்குவோம். இந்த பேக் இனிமேல் நம்மளுக்கு அந்த ரியல் ஃப்ளோ ஐகான் வேணாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இந்த ரெண்டுக்கும் அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைட், அதாவது ஏரியா லைட்டை செட் பண்ணுவோம். ஏரியா லைட் எதுக்காக அப்படின்னா ரெண்டர் வியூவில் நம்மளுக்கு நம்மளோட ஆப்ஜெக்ட் வியூ ஆகிறதுக்கு தான் லைட். ஸோ ஏரியா லைட் ஏரியா லைட் வச்சுக்கலாம், இல்லை ஆம்பியன் லைட் வச்சுக்கலாம், என்னென்னாலும் அது நம்ம இஷ்டம் தான். எஸ் வியூவர்ஸ் பர்ஃபெக்ட். எஸ் இதை அப்படியே நம்ம அனிமேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். அதாவது ரியல் ஃப்ளோ வாட்டர் பிளகினை வச்சு எப்படி ஒரு 3D டெக்ஸ்ட்டில் வாட்டர் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த டியூட்டோரியல் பார்த்தோம். இந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரெண்டர் செட்டிங்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டர் செட்டிங்ஸில் என்ன அப்படின்னா நம்ம அதை வீடியோவாக எடுக்க போகிறோம் அப்படி ஆல் ஃப்ரேம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வீடியோ ஃபார்மெட்டில் சேவ் ஆகும். ஸோ அவுட் புட் அப்படிங்கிறதுல ஃபார்மெட் கொடுத்துருங்க, சேவ் அப்படிங்கிறதுல இங்கே நம்மளோட ஃபைல் லொக்கேஷனை கொடுத்துருங்க, ஃபார்மெட் அப்படிங்கிறதுல ஜேபக் சீக்வன்ஸாக கொடுக்குறீங்களா இல்லை பிஎன்ஜி சீக்வன்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா MP4 ஆர் AVI அதாவது வீடியோ ஃபார்மெட்லையும் எடுத்துக்கலாம், இல்லை பிக்சர் ஃபார்மெட்லையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஃபெக்ட்டில் குளோபல் இல்யூமினேஷன் அண்ட் ஆம்பியன் அக்லூஷன் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம சூஸ் பண்ணிக்கோம். ஸோ இந்த ஆம்பியன் அக்லூஷன் அப்படிங்கிறதுல அண்ட் குளோபல் இல்யூமினேஷன் மீடியம் இஸ் ஹை கொடுத்தோம் அப்படின்னா ஹை குவாலிட்டியாக நமக்கு ரெண்டர் ஆகும். அதே மாதிரி மல்டிபால் ஆன்டி அனலைசிங்கில் இருந்து பெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஸோ இது நம்மளோட சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்து நீங்கள் இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஜியோமெட்ரி அப்படின்னா நார்மல் பெஸ்ட் அப்படின்னா உங்கள் ஹை குவாலிட்டியாக நம்மளோட வீடியோ ரெண்டர் ஆகும். அதை பார்த்து நம்மளோட சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ரெண்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க செட்டிங்ஸ். அவுட்புட்டில் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே திஸ் இஸ் ரெண்ட் வியூ டூ ஆன் சேவிங் இன்னும் ஏன்னா நம்ம சேவ் லொக்கேஷனை கொடுக்கல. எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ டைம் அப்படிங்கிற ஃபோல்டரில் ஒன் அப்படிங்கிற நேமில் சேவ் ஆகும். சரண்டர் வியூ திஸ் இஸ் சரண்டர் வியூ நம்மளோட டெக்ஸ்டில் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகும். ஸோ நடக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகும், ஏன்னா நம்மளோட சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் கம்மி. இதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரியல் ஃப்ளோ வாட்டர் என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ரியல் ஃப்ளோ அப்புறம் அந்த மெட்டீரியல் பேக் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு அந்த மெட்டீரியலும் அந்த ரியல் ஃப்ளோ ப்ளகினும் ஃப்ரீயாக நான் தரேன். அதாவது சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் லைக் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டா ஆர் ஃபேஸ்புக் எந்த சோஷியல் மீடியாலும் எனக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்மளுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த ப்ளகினை ஃப்ரீயாக தரேன். இதுதான் நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி. யா ஓகே இந்த வீடியோ முடிஞ்சு. எஸ் ஸோ இந்த வீடியோ இந்த டியூட்டோரியல் இன்றைக்கி முடிஞ்சு. இந்த டியூட்டோரியல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டாடா, பை பை, சீ யூ.